ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8th சயின்ஸ் அண்ட் நியூ புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டேர்ம் 3 இருக்குது. இந்த லெசன் வந்து காந்தவியல். கிமு 200 முன்பே சீனர்கள் காந்தத்தின் பண்புகளை அறிந்து வைத்துள்ளனர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீனர்கள் வந்து காந்தத்துடைய பண்புகளை அறிந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 200 சீனர்கள் கிபி 1200 காந்தத்தினை திசைக்காட்டியாக பயன்படுத்தியுள்ளனர். எப்போ வந்து காந்தத்தை வந்து திசைக்காட்டியாக பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1200. இயற்கை காந்தங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரோடைட்டு, இரும்பு சல்ஃபைடு, ஃபெர்ரைட்டு, கூலும்ஃபைட்டு, இதெல்லாமே வந்து இயற்கை காந்தங்கள். ஃபிரோடைட்டு, இரும்பு சல்ஃபைடு, ஃபெர்ரைட்டு, கூலும்ஃபைட்டு, இது நாலுமே வந்து இயற்கை காந்தங்கள். இரும்பின் தாதுக்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா, 3. இரும்பின் தாதுக்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா, ஹெமடைட், மேக்னடைட், சிட்டரைட்டு. இரும்பின் தாதுக்கள் ஹெமடைட், மேக்னடைட், சிட்டரைட்டு. இரும்பின் தாதுகள் வந்து இதில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹெமடைட்டில் வந்து 69% இருக்குது. மேக்னடைட்டில் பார்த்தீங்கன்னா 72.4% இருக்குது. சிட்டரைட்டில் பார்த்தீங்கன்னா 48.2% இருக்குது. மேக்னடைட் ஒரு இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது. அதனோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா Fe3O4. மேக்னடைட் அப்படிங்கிறது ஒரு இரும்போட ஒரு ஆக்சைடு தாது. அதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா Fe3O4. அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ள இரும்பு தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னடைட். அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ள இரும்பு தாது எதுனா, மேக்னடைட். செயற்கை காந்தங்கள் எவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன? இரும்பு, நிக்கல், கோபால்ட் மற்றும் எஃகு. செயற்கை காந்தங்கள் வந்து எதை பயன்படுத்தி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு. செயற்கை காந்தங்களை உருவாக்க பயன்படும் உலோகக் கலவை வந்து நியோடினியம் சாமரியம். நியோடினியம் சாமரியம் இது வந்து செயற்கை காந்தத்தை உருவாக்க பயன்படும் உலோகக் கலவை. காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் கில்பர்ட். காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் வந்து வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் யாருன்னா, வில்லியம் கில்பர்ட். காந்தக்கல் குறித்து முறையான ஆய்வினை முதன் முதலில் மேற்கொண்டவர் வந்து வில்லியம் கில்பர்ட். காந்தக்கல் குறித்து முறையான ஆய்வினை முதன் முதலில் மேற்கொண்டவர் யாருன்னா, வில்லியம் கில்பர்ட். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைல் என்று வெளியிட்டவர் யாருன்னா, வில்லியம் கில்பர்ட். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைல் வெளியிட்டவர் வில்லியம் கில்பர்ட். காந்த பண்புகள் கவரும் பண்பு, விலகும் பண்பு, திசை காட்டும் பண்பு. காந்த பண்புகள் எது எதுன்னு பார்க்கலாம். கவரும் பண்பு, விலகும் பண்பு, அப்புறம் திசை காட்டும் பண்பு. இது மூணுமே வந்து காந்தத்துடைய பண்பு. காந்தத்தின் மற்றொரு பண்பு வந்து ஓரின முனைகள் ஒன்றே ஒன்று விலக்கும். காந்தத்தோட இன்னொரு பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரின முனைகள் வந்து ஒன்றே ஒன்று விலக்கும். காந்த புலத்தை அளப்பதற்கான அலகு வந்து டெஸ்லா காசு. காந்த புலத்தை அளப்பதற்கான அலகு வந்து டெஸ்லா, இன்னொன்று வந்து காசு. ஒரு டெஸ்லா என்பது 10,000 காசு. தோராயமாக காந்த ஊசியின் முனைகள் புவியின் எந்த திசைகளை குறிக்கின்றன? வட மற்றும் தென் திசைகளை வந்து குறிக்குது. காந்த ஊசியோட முனை வந்து எந்த திசையை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. வட மற்றும் தென் திசையை வந்து குறிக்குது. டயா காந்த பொருள்கள் வந்து பிஸ்மத்து, தாமிரம், ஆல்கஹால், பாதரசம், தங்கம், நீர், காற்று மற்றும் ஹைட்ரஜன். டயாகாந்த பொருள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மத்து, தாமிரம், ஆல்கஹால், பாதரசம், தங்கம், நீர், காற்று மற்றும் ஹைட்ரஜன். இது எல்லாமே வந்து டயாகாந்த பொருள்கள். அடுத்தது ஃபாரா காந்த பொருள்கள் அப்படின்னா, அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேக்னீஷு, நிக்கல், இரும்பு. இது வந்து பாராகாந்த பொருட்கள். பாராகாந்த பொருட்கள் எது எதுன்னு பார்க்கலாம். அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேக்னீஷு, நிக்கல், இரும்பு. அடுத்தது ஃபெர்ரோ காந்த பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு, கோபால்ட், நிக்கல் மற்றும் எஃகு. இரும்பு வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது, நிக்கலும் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பாராகாந்த பொருள்லையும் வருது, ஃபெர்ரோ காந்த பொருள்லையும் வருது. புதுசாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஃகும் கோபால்ட்டும் தான் ஃபெர்ரோ காந்த பொருளில் வந்து புதுசாக வருது. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள்கள் பாராகாந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கியூரி அப்படின்னு அழைக்கப்படுது. எந்த வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் வந்து பாராகாந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலை வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு பேர் வந்து கியூரி. தற்காலிக காந்தங்கள் வந்து புற காந்தப்புலம் உதவியுடன் தயாரிக்கப்படுகிறது. தற்காலிக காந்தங்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புற காந்தப்புலம் அப்படிங்கிற உதவியோட தயாரிக்கப்படுது. புற காந்தப்புலத்தால் ஒரு பொருளினை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கம் ஆகும். புற காந்தப்புலத்தால் ஒரு பொருளினை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறைக்கு பேர் என்னது? காந்தமாக்கம் ஆகும். பெரும்பாலான நிலையான காந்தங்கள் ஹல் நிக்கோ உலோக கலவையால் தயாரிக்கப்படுகிறது. இப்போது நிலையான காந்தங்கள் வந்து எதனால் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல் நிக்கோ.
குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட எத்தனை மடங்கு திறன் கொண்டதுன்னா 20 மடங்கு. குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட எத்தனை மடங்கு திறன் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 20 மடங்கு. சக்கரங்கள் இல்லாத தொடர் வண்டி வந்து மெக்லிவ் காந்த விளக்கம் தொடர் வண்டி. சக்கரம் இல்லாத தொடர் வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்லிவ், இன்னொன்று வந்து காந்த விளக்கம் தொடர் வண்டி. உலகிலே மிக வேகமான தொடர் வண்டி எதுன்னா மெக்லிவ். மெக்லிவ் தொடர் வண்டியோட தோராயமான வேகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 500 km/h. காந்தத்தால் கவரப்படும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்போ தகரமோ. நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து நியோடியம், நியோடிமியம். ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணும், கவரும். கற்பனையான புவி காந்த புலம் எந்த வடிவத்தை போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டகாந்தம் போன்றது. எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னட்டிக் ரிசோனபிள் இமேஜிங் அப்படிங்கிறது தான் எம்ஆர்ஐயோட விரிவாக்கம். காந்த ஊசி காந்த விசை கோடுகளை வரைய, காந்த புலத்தின் திசையை அறிய கடல் பயணத்திற்கு பயன்படுது. காந்த ஊசி எது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காந்த விசைக்கோடுகளை வரைகிறதுக்கும் காந்த புலத்தோட திசையை அறியறதுக்கும் கடல் பயணத்திற்கும் வந்து பயன்படுகிறது. காந்த புலத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகமாக இருக்கும். காந்த புலத்தோட வலிமை எப்படி இருக்கும்னா அதனோட முனைகளில் அதிகமாக இருக்கும். மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தம் வந்து டைனமோ. மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் காந்தம் வந்து டைனமோ. தடையின்றி தொடங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியின் வடதென் துருவ முனைகளை நோக்கி இருக்கும். தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் வந்து எப்பொழுதும் புவியோட வடதென் துருவ முனைகளை நோக்கி இருக்கும். அடுத்தது வந்து குற்றும் காரணமும் பார்க்கலாம். குற்று இரும்பு துருவல்களின் செறிவு துருவ பகுதிகளில் அதிகம். அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை அப்படின்னு சொல்கிறாங்க. குற்று சரியானது தான், ஆனால் என்னது காரணம் வந்து இதுக்கு தவறுன்னு சொல்கிறாங்க. அடுத்த குற்று பாருங்கள். புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது. காரணம் வந்து உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அந்த காந்த பண்பினை அல்லது காந்த வேலை இழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு குற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் குற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை. ரெண்டுமே கரெக்டான வேர்ட்ஸ் தான், ஆனால் இதுக்கான காரணம் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விளக்கம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். மேக்னடைட் அப்படின்னா இயற்கை காந்தம். ஒரு சிறு சுழலும் காந்தம் அப்படின்னா காந்த ஊசி பெட்டி. கோபால்ட் அப்படின்னா ஃபெர்ரோ காந்த பொருள்கள். வலைப்பரப்புகள் அப்படின்னா காந்த விசை கோடுகள். பிஸ்மத் அப்படின்னா டயாகாந்த பொருள்கள். இதோட இந்த காந்தவியல் அப்படிங்கிற லெசன் முடியுது. இன்னும் வந்து இதில் 2 லெசன் இருக்குது. விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போடல. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் கடைசி லெசன் பார்த்தீங்கன்னா அண்டமும் விண்வெளி அறிவியலும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இதோட வந்து இந்த 8th சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஃபிசிக்ஸ் லெசன் வந்து முடியுது. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இதை மூணுமே மிங்கிள் பண்ணி தான் ஃபிசிக்ஸ் மட்டும் நான் அடுத்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வந்து போட்டித்தருவு எழுதுகிற உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்லை, இதை கேட்டாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.